சம்பந்தப்பட்ட மக்களை காட்டுறாரு. அதாவது இதில் இன்னொரு விஷயம் சொன்னேன், தலித்து சமுதாயத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு படம் எடுப்பாங்க, நிறைய எடுத்திருக்காங்க. இயக்குனர் மாரிசெல்வர் சார், ரஞ்சித் சார்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் தலித்தா தலித் சமுதாயத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு காட்டினது இந்த படம் தான். ஏன்னா இது வந்து ஒரு அதான் சொல்லி ஜாதிய வேறுபாடு ஜாதி சம்மந்தப்பட்ட படம் கிடையாது. ஒவ்வொரு சமூகத்துலேயும் ஒரு முதலாளி ஒருத்தர் இருப்பான், தொழிலாளியை அடிச்சுக்கிட்டே இருப்பான், தொழிலாளியை வரவிடக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு கதை தான் அதுக்குள்ளே இன்றைய சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கோ அதை காட்டியிருக்கிறாரு. இது நல்ல விஷயம் இருக்குது. நீங்கள் கடைசி கிளைமேக்ஸில் நான் ஒரு முக்கியமானதில் வெளியில் போவேன், அதாவது கிளர்க்கு கவர்மெண்ட் அதிகாரிங்கிறனால நான் வெளியில் போய் தான் ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட் அதிகாரி அப்படி ஜம்ப் பண்ணி தான் ஆகணும், இன்னொரு பக்கம் போய் தான் ஆகணும். நான் இன்னொரு ஜாதி எனக்கு உண்மை இருக்குது, எனக்கு ஜாதி சைடு சப்போர்ட் இருக்குது, ஆனால் அவர் கூட நான் இருக்க முடியாது. கரெக்டாக மாறி அந்த சைடு போகணுங்கிறத காட்டினார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சீனில் சிரித்தாங்க எல்லாருமே, ரொம்ப சந்தோஷம். மக்கள் வர இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். இந்த மாதிரி படங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் இது மாதிரி நல்ல சமூக விழிப்புணர்வு படங்கள் எடுப்பாங்க. இல்லைன்னா எடுக்கிறத நிப்பாட்டிட்டு இந்த கமர்ஷியலாக காமெடி படங்களாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல படம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், மக்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி நிறைய படங்கள் நல்ல படங்கள் வரும். சரவணன் சார் இயக்கத்தில் இன்னும் நல்ல நல்ல படங்கள்லாம் வரப்போகுது. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சார் சொல்லுவாங்க, தரமான படைப்புகள்லாம் வரப்போகுது. சசிகுமார் சார் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அழகான ஒரு ரோல், அதாவது ஒரு கதையின் நாயகனாக அப்படி இருக்க, கதாநாயகன் கதையின் நாயகனாக பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனால் படம் சூப்பராக இருக்குண்ணே. சசிகுமார் சார் நடிப்பில் பின்னிட்டாருங்க. டைரக்டர் வந்து இன்றைக்கி கிராமத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி என்ன நடக்குதோ அப்படி அருமையாக எடுத்திருக்காருங்க. குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்கணுங்க. சசிகுமார் சார் நடிப்பில் பின்னிட்டார் சார். படத்தில் என்னென்னா மக்கள் எல்லாமே சமம், யாருமே ஏற்ற அந்த அளவு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க சார். அயோத்தி படம் சூப்பராக இருந்தது சார். அதுக்கு ஈக்குவலாக இந்த படமும் சார் மக்கள் கொண்டாடுறாங்க, தியேட்டரில் எல்லாருமே கை தட்டுறாங்க. இதில் அருமையாக நடிச்சிருக்காரு சசிகுமார் சார். குடும்பத்தோடு எல்லாம் வந்து பார்க்கணும் சார். வசனம் வந்து சிறப்பாக இருக்குது சார். இந்த வசனம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குது சார். அரசியலில் எதுவும் பேசலாம், பொதுவான தமிழ்நாடு அரசியலில் பேசியிருக்காங்க சார். படம் அருமையாக வந்திருக்கு சார். குடும்பத்தோடு வந்து எல்லாருமே பார்க்கணும் சார். ரொம்ப நாள் கழிச்சு அயோத்திக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கான மக்களுக்கான ஒரு மக்கள் மத்தியில ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு சமூகத்தை எடுத்து சொல்றாங்க. எப்படி ஒரு பஞ்சாயத்து, நான் கதையை நான் சொல்றேன்னா போய் எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் போய் படம் வந்து அயோத்திக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னா நந்தன் படம் பெரிய வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில். அதனால் எல்லாரும் மறக்காமல் போய் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். ஒவ்வொரு இல்லாதப்பட்ட மக்களும் போய் தியேட்டரில் போய் பார்த்து அண்ணன் சமூகத்துக்கு எவ்வளோ எடுத்த காட்டாக ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காரு. படத்தில் வந்தேன்னா, அதாவது படத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு இனம் வந்து எப்படி மேலே வர்றதுக்கு தடுப்பு எப்படி இருக்குது, அதை மீழ்ச்சியை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதா. அண்ணன் வந்து ஒரு நந்தன் கேரக்டர், அம்பேத்கருங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த கதை அம்சமாகவே வாழ்ந்துருக்காரு அண்ணன், அந்த கேரக்டராகவே இருக்காரு. அதாவது யாருமே எதிர்பார்க்கலை, சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த படத்தோட கதையோட ஒன்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இப்படி ஒரு எழுச்சி ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம கண்ணெதிராக பார்க்குற விஷயத்தை தான் இங்கே நடத்திருக்காங்க. அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அந்த விஷயத்தை தான் அண்ணன் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி படம். படத்தில் இசைகளை எப்படி இருக்குது? ஜிப்ரானா சூப்பராக அமைச்சிருக்காரு. அதுவும் பேக்ரவுண்டு மியூசிக்கு சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருக்குது. அதாவது இந்த படத்துக்குண்டான மியூசிக் தான், ஆக்ஷன் பெருசாக இல்லை, ஆனால் மனசில் ஒவ்வொரு விஷயம் பதிகிற மாதிரி இருக்குது. ஓகே, நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. எல்லோரும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆப்வியஸாக நான் என்ஜாய் தானே பண்ணுவேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக வந்திருக்கு. படம் பாருங்கள். அவர் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட், அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடங்களில் எனக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணி நடிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து படம் பாருங்க.
ட்ரெஸ்ஸு எங்கேயா போனேன்?